வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்சனி சிவஞானம். ஓம் தொலைக்காட்சியால் நடாத்தப்படும் சைவம் தலை தூங்க நிகழ்வின் 7ஆம் நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. டான் தொலைக்காட்சி குழுமத்தின் ஓம் தொலைக்காட்சியால் நடாத்தப்படும் சைவம் தலை தூங்க நிகழ்வின் 7ஆம் நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. நேற்றைய நிகழ்வில் சைவ மகாசபை பொதுச் செயலாளர் வைத்தியர் பரானந்தகுமார் பிரதம அதிதியாக பங்கேற்றார். நடுவர்களாக நல்லூர் பிரதேச செயலக சமூக சேவை அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜீவன் தர்மினி மற்றும் கிளிநொச்சி கனகபுரம் மகா வித்தியாலய ஆசிரியர் ஜெயராமன் ஆகியோர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை பிரதி அதிபர் சானா லலீசன் தலைமையில் இந்த போட்டி நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. நெல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவ கால பகுதியில் சைவ சமயத்தை வளர்க்கும் விதமாக ஓம் தொலைக்காட்சியால் நடாத்தப்படும் சைவம் தலை தூங்க நிகழ்வு இம்முறையும் இடம்பெற்று வருகின்றது. நெல்லூர் கந்தசுவாமி ஆலய சூழலில் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. பங்குபற்ற விரும்பும் மாணவர்கள் தங்கள் பெயர், பாடசாலை, வகுப்பு, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை குறிப்பிட்டு முகாமையாளர் ஓம் தொலைக்காட்சி இலக்கம் 707 ஆஸ்பத்திரி வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும். அத்துடன் 077-1713-598 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி பதிவுகளை மேற்கொள்ள முடியும். போட்டிகள் நடராஜர் பரமேஸ்வரி மண்டபத்தில் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதையும் அறிய தருகின்றோம். இந்த அற்புதமான இந்த திருவிழா நாட்களிலே எங்களுடைய குழந்தைகள் உலகம் பூராக இருக்கக்கூடிய இன்று சைவ தமிழர்கள் பூமி பந்திலே சகல இடங்களிலும் பறந்து வாழ்கின்றார்கள். அந்த வகையில் அனைவரும் அறிகின்ற வண்ணம் இந்த பிள்ளைகளுடைய இந்த வினாடி வினா போட்டியை நடாத்தி அதை அனைத்து பிள்ளைகளும் பார்க்கக்கூடிய வகையிலே, அனைத்து எங்களுடைய சைவ தமிழர்களும் பார்க்கக்கூடிய வகையிலே ஓம் டிவியினர் வடிவமைத்திருப்பது பெருமகளுக்குரியது. ஆகவே இந்த எங்களுடைய சமயத்தினுடைய அற்புதமான விடயங்களை எங்களுடைய எதிர்கால தலைமுறையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பூர்ணமாக அறிந்து கொள்ள வேண்டும், அதனை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற நிகழ்விலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இந்த வினாடி வினா மேலும் ஒரு பெரிய பரிணாமத்தை எடுக்க வேண்டும் என எல்லாம் வெல்ல இறைவனை அதற்காக பிரார்த்திக்கின்றேன். இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சைவம் காட்டுகின்ற உன்னதமான மானிடத்தை அனைத்து உயிர்களுக்கும் எங்களால் முடிந்தது சமைக்கும் போது ஒரு பிடி அரிசியால் இட்டு அதை கஷ்டப்படுகின்ற எங்களுடைய இளைய மகவார் நாயன்மார்களாகிய திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பஞ்சத்தால் வாடிய மக்களுக்கு அன்று 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் படிக்காசு பெற்று இறைவனை வழிபடுவதற்கு முதல் பஞ்சத்தை தீர்த்தார்களோ அதுபோல இந்த சிந்தனை பரவ வேண்டும். தனியே அறிவியலோடு படிப்போடு நிற்காமல் அறம், சைவம் காட்டுகின்ற அறத்தை இந்த நிகழ்வுகள் தூண்ட வேண்டும். அம்பாறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு 1009 மகா சங்காபிஷேகம் நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க அம்பாறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் தேவஸ்தான 45ஆம் நாள் மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு 1009 மகா சங்காபிஷேகம் நடைபெற்றது. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியர் தலைமையில் நடைபெற்ற மகா சங்காபிஷேக பூஜைகள் வசந்த மண்ட பூஜையைத் தொடர்ந்து சுவாமி உள்வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆலய நிர்வாக சபையின் ஏற்பாட்டில் கணநாதம் கும்பாபிஷேகம் சிறப்பு மலர் வெளியிட்டு வைக்கப்பட்டது. வீரமுனை அறநெறி பாடசாலை நடன ஆசிரியர்களுக்கான அனுஜா பாஸ்கரன், சனு சம்யா, கோகில ராஜினி, டிஷாந்தன் ஆகியோரின் நெறியாட்கையில் நடன நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நல்லூர் உற்சவக்கால தெய்வீக திருக்கூட்ட சிறப்பு தொடர் 7ஆம் நாள் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் நல்லை திருஞான சம்பர் ஆந்திரத்தாள் நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலா மண்டபத்திலே இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாடு மற்றும் அனுசரணையோடும் அகில இலங்கை இந்து மாமண்டத்தின் இணை அனுசரணையோடும் முன்னெடுக்கப்பட்டு வரும் தெய்வீக திருக்கூட்ட தொடர் நிகழ்வு நல்லை கந்தன் உற்சவ பெருவிழா காலத்தினை முன்னிட்டு சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது.
அந்த வகையில் நல்லூர் உற்சவ காலத்தினை முன்னிட்டு தெய்வீக திருக்கூட்ட சிறப்பு தொடர் நிகழ்வின் ஏழாம் நாள் வைபவம் நேற்று மாலை 5 மணிக்கு அமெரிக்கா ஹாவாய் சைவ ஆதீன குருதேவர் சிவாய சுப்பிரமணிய சுவாமிகளின் சிடர் வணக்கத்துக்குரிய ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் திருமுன்னிலை வகிக்க யாழ் பல்கலைக்கழக இந்து கற்கை பீடத்தின் சைவ சித்தாந்த துறை தலைவரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் சைவ சித்தாந்த துறை கலைமாமணி உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் இணைப்பாளருமாகிய கலாநிதி விக்னேஸ்வரி பவனேசன் தலைமையில் இடம்பெற்றது. வரவேற்பை முன்னிட்டு சுவாமிகளின் ஆசுரையினை தொடர்ந்து கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அறநெறி பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. சிறப்பு நிகழ்வுகள் வரிசையில் நாவுக்கரசர் காட்டிய வழியில் நாவலர் பெருமான் எனும் தலைப்பு சைவ புலவன் பொன் சந்திரவேலனின் சிறப்பு சொற்பொழிவும் பன்னிசை கலாரத்தினன் சைவப்புலவின் கவிதா கதிரைமணியின் பன்னிசை கச்சேரி நிகழ்வும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வின் நிறைவில் மாணவர்களுக்கான பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீர்வெளியில் பெரிய புராணத்தில் பெண் அடியார்கள் சிறப்பு சொற்பொழிவு வரும் வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வெளி அருள்மிகு ஸ்கந்தசுவாமி தேவஸ்தானம் நடாத்தும் வருடாந்த சிறப்பு சொற்பொழிவு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் எதிர்வரும் 12 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளது. சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் ஆலயத்தின் பிரதம குரு சிவசிறை இந்திர ராஜேந்திர சுவாமி நாககுருக்களின் ஆசுரையினை தொடர்ந்து நிகழ்வு ஆரம்பமாகும். பரிபாலன சபை தலைவர் ஜோதிலிங்கம் தலைமையுரை ஆற்றுவார். அதனை தொடர்ந்து இளம் சைவ புலவர் நவநீதன் பெரிய புராணத்தில் பெண்ணடியார்கள் எனும் விடய பொருளில் சிறப்பு சொற்பொழிவை நிகழ்த்தவுள்ளார். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைந்தது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.